வந்தால் முடியும் தோடா. பஸ் கட்டண உயர்வை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் கட்சிகள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக கம்யூனிஸ்ட் கட்சியினர் சென்னை அம்பத்தூரில் சாலை மறியல் போராட்டம் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பாக நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கைது. அதேபோல் பாமகவினர் சுமார் 300 பேர் அம்பத்தூர் உழவர் சந்தை அருகே அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கே என் சேகர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பாமகவினர் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுச்சேரியில் பேருந்து கட்டண உயர்வை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் முற்றுகை போராட்டம் நடத்தினார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் ஆளுகின்ற நாராயணசாமி தலைமையிலான அரசு இன்றைய தினம் புதுச்சேரி சிறிய மாநிலம், 30 கிலோமீட்டர் பரப்புள்ள இந்த மாநிலத்தை 90% ஏழை நடுத்தர மக்கள், தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், மாணவர்கள், கல்லூரி செல்கின்ற மாணவர்கள், ஏராளமான பேர்கள் இன்றைய தினம் தனியார் பேருந்தை நம்பியுள்ளனர். காங்கிரஸ் தலைமையிலான நாராயணசாமி தலைமையிலான அரசாங்கம் மக்கள் விரோத அரசாங்கமாக செயல்படுவதனுடைய விளைவாக ஏழை மக்களை பாதிக்கக்கூடிய பஸ் கட்டணத்தை 2 மடங்கு உயர்த்தியிருப்பதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. திருவாரூரில் பஸ் நிலையம் அருகில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆட்சி செய்ய தெரியாத இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் நாட்டை சீரழிக்கின்றனர், பிஜேபியிடம் அடிமையாக இருக்கும் இவர்களிடமிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும் என முழக்கமிட்டனர். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் தமிழக அரசு பல மடங்கு பஸ் கட்டண உயர்த்தியிருப்பது வன்மையாக கண்டிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் பேருந்து கட்டண உயர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு எவ்வித முன்னறிவிப்புமின்றி திடீரென தன்னிச்சையாக 3,500 கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு கட்டணத்தை உயர்த்தியிருக்கின்றது. இந்த கட்டண உயர்வால் பொதுமக்கள், அன்றாட கூலி தொழில் செய்பவர்கள் அதே போன்று மாணவர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாநில மையம் முடியும்படி இன்றைய தினம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட 8 வட்டங்களில் பேருந்து கட்டணத்தை உயர்த்தி பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய அந்த ஏற்பாட்டை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும். உயர்த்திய பேருந்து கட்டணத்தை எப்போதும் இல்லாது சுமார் 40 ஆண்டு காலத்திற்கு பிறகு இவ்வளவு பேருந்து கட்டணத்தை உயர்த்தியதில்லை. பொதுமக்கள், பாமர மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள் எல்லா தரப்பினரும் பாதிக்கக்கூடிய அந்த பேருந்து கட்டணத்தை தமிழ்நாடு அரசு திரும்ப பெறணும். தஞ்சாவூரில் 3வது நாளாக கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து 200க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம். பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் என பல்வேறு தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பிடிஓ அலுவலகம் எதிரே பேருந்து கட்டண உயர்வை கண்டித்து உடனடியாக கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எச்சரிக்கை செய்கின்ற